விரைவு செய்திகள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 60 வயதுக்கு மேற்பட்ட மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து சேவை வழங்கப்பட உள்ளதாக மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டு வரும் ரக்ஷா பந்தன் பண்டிகையை முன்னிட்டு அம்மாநிலத்தில் இன்று நள்ளிரவு வரை அரசு பேருந்துகளில் மகளிர் கட்டணமின்றி பயணம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் தபால் துறை சார்பில் பிரதமரின் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றுவோம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மரவனேரி பகுதியில் கிழக்கு அஞ்சல் கோட்ட முதுநிலை கண்காணிப்பாளர் அருணாச்சலம் பேரணியை தொடங்கி வைத்தார். இதில் தபால் துறை ஊழியர்கள் தேசிய கொடியுடன் பங்கேற்றனர். இந்த பேரணியில் மக்கள் அனைவரும் தங்களது இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே லாரிகள் மோதிக்கொண்ட விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். தூத்துக்குடியிலிருந்து துவாக்குடி சென்று கொண்டிருந்த லாரி திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அரியலூரிலிருந்து வந்து கொண்டிருந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதைத் தொடர்ந்து 2 லாரிகளும் தீப்பற்றி எரிந்தன. தகவல் அறிந்த துவரங்குறிச்சி தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். தென்காசி மாவட்டத்தில் உள்ள கோமதி அம்பாள் சங்கர்லிங்க சுவாமி கோவிலில் ஆடி தபசு திருவிழா நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நேற்று முன்தினம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 12 நாட்கள் நடைபெற்று வரும் இந்த திருவிழாவில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அம்மன் திருவீதி உலா போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஜம்மு காஷ்மீர் அருகே ராணுவ முகாமில் பயங்கரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் 3 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். ரஜோரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ராணுவ முகாமில் இன்று அதிகாலை பயங்கரவாதிகள் ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 3 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.